ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி காலையில் சூப்பரான ஒரு மார்னிங் வைப்ஸோட நம்ம இந்த டே ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் இன்றைக்கி பண்ண டிஃபன் அப்புறமா மதியானம் பண்ண லஞ்ச் எல்லாமே உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரைஸுக்கு வந்து தண்ணி அடுப்பில் வச்சாச்சு அதுக்கப்புறமா சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் பருப்பு கழுவி அதையும் அடுப்பில் வச்சுட்டேன் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோன்னா குக்கரில் வந்து ரொம்ப பொங்கி வராது அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கறி தோசை பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக கொஞ்சம் வெங்காயம் வந்து வதக்கிட்ருக்கிறேன் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கடனே வதக்கிட்டுருக்கிறேன் ஸோ அது கொஞ்சம் வதக்கி வரக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல ஒரு பழுத்த தக்காளி பழம் வந்து ஒன்று ஆட் பண்ணி அதை நம்ம வதக்கிக்கலாம் இந்த சிக்கன் கறி தோசை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவில் சிக்கன் போன்லெஸ் வந்து எடுத்து நைட்லேயே வந்து எல்லாமே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கி வரக்கூடிய டைம்ல மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் அப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம் இதுக்கு ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்குறேன் அது ரொம்ப ஓவர் டாமினேட் ஆனாலும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அப்புறம் அந்த மசாலா வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு குழஞ்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நான் வந்து இந்த ப்ரெஸ் பீஸ் வந்து கொஞ்சமாக ஃபுட் ப்ராசஸில் போட்டு கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கீமா மாதிரி ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்ருக்கிறேன் அது வேகிற டைமில் சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து லைட்டாக வந்து அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகுறது வரைக்கும் வதக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து ரேடிஷ் சாம்பார் தான் வைக்க போகிறேன் முள்ளங்கி சாம்பார் ஸோ அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லைஸ் போட்டிருக்கிறேன் ஸோ அதுவும் ரெண்டு பச்சை மிளகான் கட் பண்ணிருக்கிறேன் ஸோ அது கொஞ்சம் வெங்காயம் கூட நம்ம கொஞ்சம் வதக்கணும் அப்போ தான் அந்த முள்ளங்கியில் இருக்க ஒரு வாசனை இருக்கும் இல்லையா அது உங்களுக்கு போகும் ஸோ அது வதங்குற டைமில் பார்த்தீங்கன்னா சிக்கனும் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ல தண்ணி வந்து சிக்கனில் ஆட் பண்ணி இதை இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் இந்த ட்ராடிஷ்னலாக எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரக்கூடிய டைமில் இதில் கொஞ்சம் மிளகா பொடியும் அப்புறமா கொஞ்சமாக பொடி ஒரு அரை 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 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன் ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த மசாலா வந்து அந்த காயில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன தக்காளி பழம்னால ரெண்டு சேர்த்துருக்குறேன் இங்கே பெருசுனா ஒன்று சேர்த்தாலே போதும் தக்காளி பழம் வந்து அதையும் நல்லா அந்த காய் கூட வந்து வதக்கிட்டு நல்லா வந்து குழஞ்சி சாஃப்ட்டாக வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் ஸோ அதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சுட்டேன் சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த அளவு ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு ரொம்ப கிரேவியாகவும் இருக்கக்கூடாது ட்ரையாகவும் இருக்கக்கூடாது கடைசியில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இப்போ இது வந்து அடுப்பை அணைச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு கூட இன்றைக்கி இந்த சாம்பார் கூட ஒரு கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து ஒரு சிக்கன் ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஸோ அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு இந்த கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு காய் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் போட்டு எடுக்கணும் ரொம்ப தின்னா இல்லாமல் ஒரு அளவுக்கு திக்கா வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு ஸோ அது வதங்கும் போது பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பால் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதுவும் வதக்கிட்டு கூடவே வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கத்திரிக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மெதுவும் அதை வதக்கிகிட்டே இருக்கணும் ஸோ அதில் தான் அது வேகணும் இப்போ இந்த சிக்கன் கறி தோசைக்கு பார்த்தீங்கன்னா மூணு எக் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக உப்பு அப்புறமா வந்து பெப்பர் ஸோ ஆட் பண்ணி நல்லா முட்டையை வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் தான் இதில் மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா வந்து அப்போவே வந்து ஒரு ஒரு கோட்டான மாதிரி ஆம்லெட் மாதிரி உங்களுக்கு ஆகிடும் ஸோ சூடோட சேர்க்கக்கூடாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை மேலே நம்ம இதை வந்து நல்லா வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை பண்ண போகிறோம் சாம்பாருக்கு முள்ளங்கி நல்லாவே வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து புளி தண்ணி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுனா கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கோங்க இது ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்சிருக்கிற புளி ஆனதுனால கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்தாலுமே வந்து பிரச்சனை இல்லை ஸோ நான் கொஞ்சம் கடைசியாக தான் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்திருக்கிற பருப்பையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் நான் ஆட் பண்ணுறேன் பருப்பு கூட நான் அதிகமாக வந்து மஞ்சள் பொடி போடுறதில்லை ஏன்னா வந்து அந்த குக்கர் பாத்திரம் ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகிறதுனால இப்போது கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக வந்து தோசை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி மூடி வச்சிடலாம் ஊத்தப்ப மாதிரி கொஞ்சம் மூடி வச்சு நம்ம குக் பண்ணுன்னா நல்லாயிருக்கும் இப்போது இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வந்து வதங்கி அந்த கலர் டேர்ன் ஆகின பிறகு நீங்கள் வந்து குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இல்லைனா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த பொடி தான் இந்த கத்திரிக்காய் வறுவலோட ஹைலைட்டு ஸோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கரம் மசாலா சேர்க்குறத விட சோம்பு பொடி மட்டும் நம்ம சேர்த்தோன்னா அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுவும் ஆட் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயிலையே வந்து லைட்டாக வந்து அதை வதக்கிட்டே இருக்கலாம் அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா சாம்பாரும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாம் கடைசியாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் பொடி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தாளிச்சிட வேண்டி தான் கடுகு ஜீரகம் அப்புறமா வத்தல் மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூட் அப்புறம் கறிவேப்பிலையும் சாம்பார் பொடி வந்து ஒரு ஒன்றரை டீவில் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஸோ அதுவும் நல்லா அந்த எண்ணெயில் வந்து தீயை கம்மி பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சுட்டுருக்கிற சாம்பாரில் இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியதான் கடைசியில் கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கணுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார் அடி ஆக்சுவலாக சமைச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த பசங்களோட ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்புறமா லஞ்ச் எல்லாமே வந்து பேக் பண்ணுறது எனக்கு கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல ஏன்னா பாப்பாக்கு இன்றைக்கி ஸாரீ கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இருந்துச்சு ஸோ மார்னிங்கில் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தேன் அதனால் அதில் எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் கொஞ்சம் ஹரி தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு முடிச்சிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போய்ட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக ரொம்ப நாளாக வந்து இந்த வால்நட் வந்து பசங்களும் சாப்பிடாம வச்சுருந்தாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டில் அதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம சாப் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துருக்குறேன் ஒரு கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூணு எக்கு எடுத்துருக்குறேன் ஸோ மூணு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா பொடிச்ச சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் நான் சொல்கிற இந்த அளவு வந்து ஒரு கப் மைதா மாவுக்கு அதே மாதிரி அதுக்கு கூட வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற வால்நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் இருக்கும் ஸோ டோட்டலி நட்ஸ் அண்ட் மாவு வந்து ஒன்றரை கப் மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறது ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மறுபடியும் நல்லாவே வந்து ஒரு க்ரீமியாக வரது வரைக்கும் நான் வீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறேன் மெஷர்மெண்ட் கப் இது அரை கப்பு ஸோ அதனால் ரெண்டு எடுத்துருக்கிறேன் ஸோ ஒரு கப் மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறமா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஸோ இது மூடத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி அரிச்சு அந்த மாவை வந்து அந்த மிக்சரில் வந்து போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் மாவு போட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து பீட் பண்ண வேண்டாம் ஒரு முக்கால் கப் மிதமான சூடு பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா பிடிச்சி வச்சது அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ட்ரையாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து ஒரே இடத்துல தங்கிக்கும் ஸோ எல்லா இடமும் ஈவனாக உங்களுக்கு வந்து அந்த நட்ஸு வந்து கிடைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுனா உங்களுக்கு ஈவனாக இருக்கும் ஸோ அதையும் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் அதையும் ஒரு மிக்ஸ் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம பட்டர் சேக்கல இல்லையா அதனால் இன்றைக்கி அரை கப் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன் ஸோ அதையும் சேர்த்து ஒரு டைம் இந்த மாதிரி லைட்டாக பீட் பண்ணிவிட்டு கேக் டீன் வந்து ஃபஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஷீட் நான் இன்றைக்கி போடாமல் கொஞ்சமாக ஆயில் வந்து தடவிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக மாவு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதனால் டேரெக்டாக அதிலே வந்து மாவை ஊற்றி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி டூ டியூப் ஃபிஃப்டி வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் டென் மினிட்ஸு ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு இது பேக் பண்ணி எடுத்தால் போதும் இது கூட இன்னைக்கு சூப்பரான ஒரு டீ போட போகிறேன் ஒரு ஜிஞ்சர் டீ போட போகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சில கமெண்ட்ஸ் தான் இன்னும் ரிப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஹரிபரியாக சமைக்கிறவங்களுக்கும் அதே டைமில் வேலைக்கு சமைச்சி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் அதே டைமில் ஈஸியாகவும் சமைக்கிற மாதிரியான டிப்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சூப்பராக சாஃப்ட்டாக வால்நட் கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நீங்கள் சமைச்சி கொடுங்க இதே மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தி டிப்ஸோட நெக்ஸ்ட் ஒரு விளாகில் நம்ம பார்க்குறது வரைக்கும் பை பாய்